வணக்கம். பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் 324C மற்றும் கோவை சவேரியர் பாளையம் லைன்ஸ் சங்கம் இணைந்து நீலாம்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேஜை, பெஞ்சுக்கள் மற்றும் மின்விசிறி உள்ளிட்ட வகுப்பறைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் 324C மாவட்டம் சார்பாக பசிப்பிணி போக்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதன் கீழ் வரும் கோவை செவேரியர் பாளையம் லைன்ஸ் சங்கம் சார்பாக கோவை நீலாம்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகளுக்கு தேவையான மேசைகள், பெஞ்சுக்கள், மீன் விசிறிகள் மற்றும் புத்தக அலமாரி உள்ளிட்ட பள்ளிக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சவேரியர் பாளையம் அரிமா சங்கத்தின் தலைவர் கர்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் அட்மின் மெய்யநாதன், செயலாளர் செயல் ஜாஃபர் அலி மற்றும் பொருளாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் தேவநாதன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர் PMJF ராம்குமார், நீலாம்பூர் ஊராட்சி தலைவர் டாக்டர் சாவித்ரி, GLT ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர், பொறுப்பாளர் கனகராஜ், GMT ஒருங்கிணைப்பாளர் சூரி நந்தகோபால் மற்றும் வட்டார தலைவர், மாவட்ட செய்தி தொடர்பு தலைவர் செந்தில்குமார், அரிமா கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி வகுப்பறைகளுக்கு தேவையான மின் விசிறிகள், மேசை மற்றும் பெஞ்சுகள், லைப்ரரியில் புத்தகம் வைப்பதற்கான அலமாரி நோட்டு, நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரகுநாதன் முன்னிலையில் வழங்கினார்கள். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு குழந்தைகள் மற்றும் புற்றுநோய் குறித்த பல்வேறு தகவல் அடங்கிய விழிப்புணர்வு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மரக்கன்றுகளை பள்ளி வளாகத்தில் நட்டனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 200 பேருக்கு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் திரு ஏ ராஜசேகர் அவர்களையும் அது மாவட்ட ஆளுநர் உடனே வந்து எங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறி முடியுமா அவங்க பீச்சர் கொடுத்துருக்கேன் எங்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால அது நடவடிக்கை இப்போ வந்து அந்த இந்த சீலிங் ஃபேன் இல்லைன்னு சொல்லி மின்விசிறி இல்லைன்னு சொல்லி ரெக்லாஸ் சொல்லியிருந்தாரு. அதுதான் சீலிங் ஃபேன் நோய் வராமல் இருக்கிறதுக்காக செய்வதற்கு மற்றும் எங்களோட இருந்து இந்த ஸ்கூல்ல எங்க நலத்திட்டத்தை இங்கிருந்து நாங்க வந்து ஆரம்பிச்சோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்டண்டன்ஸுக்கு டெய்லி வந்து ஒரு 100 பேத்துக்கு பட்டயத்தலைவர் பஞ்சாயத்து எங்களுடைய சேவை திட்டங்கள் பண்றதுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஆசிரியர் வந்து கேட்டாரு, அதுல வந்து ஒரு சிலரை வந்து இப்போ செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னும் கான்பிடண்டா எக்ஸாம் ஃபேஸ் பண்றதுக்கான லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இதை தொடர்ந்து அசோகபுரம் ஸ்கூல்ல வந்து இதே மாதிரி இன்ஜினியரிங் எல்லாம் கொடுத்தோம். அங்கேயும் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணி கொடுக்கறோம். ஆனா ஒரே ஒரு உறுதி வந்து I would like to thank all the esteemed faculty, the great dignitaries who have come here. கடுத்து அந்த லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் பிறப்பால் நம்மள மாதிரியே மனிதர்களாக தான் பிறந்திருக்காங்க. ஆனால் அல்லது கிராமப்புற மாணவர்கள் பயிரும் பள்ளி கிராமப்புற மக்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் சொல்லி சொந்த இப்ப நம்ம சர்வீஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு முதலீடு மாதிரி தான் மக்கள் ஒரு சில சமூகத்தில் நினைச்சிருக்காங்க. அந்த அதுல இருந்து ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம
ஏழை மக்கள் கல்வியில உயரணும், வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவர்கள் அவர்களை வந்து நம்ம எத்தனை போற்றினாலும் தகும். அந்த மாதிரி மக்கள் இருக்கிறனாலதான் இன்னைக்கு கடந்த முறை வந்து சில பொருட்களை கொடுத்துருக்காங்க, இந்த முறை கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு